இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு சிரிப்பு வரவில்லை என்றால் கமெண்டில் வந்து கழுவி ஊத்த வேண்டாம். ஏனெனில் இந்த வீடியோ சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்காக. எடுத்து பேசுறது நிறுத்திட்டு கண்டென்ட் குள்ள போலாமா? வாங்க. சாமி காப்பாத்தர், சாமி காப்பாத்தர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த 12th ஸ்டூடெண்ட்ஸை கடைசியில கைவிட போற ஸ்டேஜிங்கிறது வந்துருச்சு. அந்த டைம்ல கொரோனா வந்து உங்களை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன், ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருங்கிற மாதிரி பாட்டை போட்டு எல்லாத்தையுமே ஆல் பாஸ்ங்கிறத போட்டு எக்ஸாம்ங்கிறத கேன்சலுங்கிறது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான ரிசல்ட், அதாவது 12th பசங்கான ரிசல்ட்டுங்கிறது நாளைக்கு வரப்போது. ஸோ 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நடக்க போகிற கூத்துலாம் என்ன அப்படிங்கிறத, ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குமா என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு மாதிரி நாம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு 12th ரிசல்ட் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாதான் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன வருஷம் தான் சீட்டு கிடைக்கல, இந்த வருஷமா சீட்டு கிடைச்சி நம்ம ஒரு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படி மாதிரி ஒரு ஆசையோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட பையன் இந்த வருஷமாவது போயிட்டு ஒரு நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் அட்லீஸ்ட் காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் கம்மியாக இருந்தனால சீட்டுங்கிறது கிடைச்சிக்காது. பட் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைக்காது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எக்ஸாம்ங்கிறது கேன்சல் பண்ணிட்டு மார்க் எல்லாமே கிள்ளி கிள்ளி போடாமல் அள்ளி போடுறோம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மார்க்குங்கிறது போட்டு விட போகிறாங்க. அந்த ஒரு காரணத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஊதுங்காடா சங்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டு கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரிசல்ட் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜ் அட்மிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி, யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஊதுங்காடா சங்குன்னு பாட்டு போட்டானா, அவன் வந்து ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பான் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கைங்கிறது மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விடியலுங்கிறது தந்துட்டார். பட் ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஏன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா தான் ரொம்பவே வந்து பாவமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அவங்களுக்கு வந்து லெசனே வந்து நடத்த கிடையாது. நாங்கள் வந்து கல்வி தொலைக்காட்சி மூலயமா அவங்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறோம் அப்படிங்க மாதிரி யாரோ ரெண்டு டீச்சரோ ரெண்டு சாரு வந்து எதையோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அவங்க பேசுனாங்க, அதில் என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது கடைசி வரையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியவே இல்லை. நாம் இந்த வருஷம் எக்ஸாம் வச்சா கண்டிப்பாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே ஸ்டாலின் வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதில் இருக்க பரிதாபமான நிலை என்னன்னா, எல்லாருக்குமே வந்து மார்க்குங்கிறது அதிகமாக வரும். பட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு போன வருஷம் 10th பசங்களுக்கு வந்து எப்படி மார்க் வந்தது அதே போல் கம்மியாக தான் வரும். இவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. நீ எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரிதான்டா, நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரே காரணம் உனக்கு வந்து நாங்கள் மார்க் கம்மியாக தான்டா போடும் அப்படிங்க மாதிரி இவங்களோட மார்க்குங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரே காரணம் உங்களுக்கு வந்து மார்க் கம்மிடா அப்படிங்க மாதிரி இவங்க எல்லாருக்குமே மார்க்குங்கிறது நாளைக்கு கம்மியாக தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராம அண்டாலு ராவன அண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படிங்க மாதிரி ஸ்டேட்டஸை போட்டுருக்க இந்த பிரைவேட் ஸ்கூல் பசங்க தான். இவனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கு, நம்ம எக்ஸாம் வச்சாலும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. பட் நீ எக்ஸாம் எதுக்கு பார்த்து நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம், உனக்கு நாங்களே ஆல் பாஸ் போட்டுறோம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டு எக்ஸாமுங்கிறது கேன்சல் பண்ணிட்டாங்க. இவனுக்கு வர மார்க்லாம் பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கணும்னு நினச்ச மார்க்கை விட இவ்வளோ மார்க் வந்துருச்சு, நாம் எழுதி எடுத்திருந்தா கூட இவ்வளோ மார்க் வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மார்க்குங்கிறது வரும். இதில் இருக்க பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் கேன்சல் பண்ணி தான் ரிசல்ட்டுங்கிறது விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு பேனருங்கிறது அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களா வந்து என்ன சொல்கிறது அப்படிங்க மாதிரி தெரியாது. கவர்மெண்ட்லேயே வந்து சொல்லுவாங்க, ஸ்கூலில் இருக்க டாப் 3 மார்க்லாம் நீங்கள் வந்து பேனர் அடிக்கக்கூடாது அப்படிங்க மாதிரி. பட் ஆனால் அந்த 3 பசங்களை வச்சு தான் விளம்பரமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாமே நடக்காத ரிசல்ட்டை வச்சு விளம்பரம் தேடி அட்மிஷன் பண்ணணும் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் நினச்சாதான் ரொம்பவே கேவலமாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ மட்டமாக வந்து இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்னதான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய பசங்க போனாலும் இன்னமும் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த ஒரு திமிர் வந்து குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்க மாதிரி இந்த வருஷம் 3 லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறதா நியூஸ் பேப்பரில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரைவேட், எங்களுக்கு கீழே தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கிறனால தான் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு காலம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வரும். அப்போ அந்த ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே இழுத்து மூட ஸ்டேஜ் கூட வரதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. பட் எப்பயுமே இழுத்து மூடாத எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரே ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தது அதிகமாக இருக்கு எடுக்க முடியும்னு நினச்சவங்க எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக அதிகமாக இருக்குது தான் வரும். பசங்க படிக்கிறாங்க இல்லை, பட் அதிகமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த டைம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் விடிய விடிய படித்து நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சட்டி சுட்டதடா கை விட்டதா அப்படிங்கிற மாதிரி இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை எல்லாமே விட்டுருச்சு அப்படிங்க மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்டா அப்படிங்க மாதிரி காமர்ஸ் குரூப் அது இருக்கிறதுல ஈஸியான குரூப்லாம் எடுத்து போயிட்டு படிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மார்க்கு தான், நீ அதே மாதிரி நான் மூடிட்டு போயிட்டு மூலையில் உட்காரா அப்படிங்கிற மாதிரி இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தலையில் தட்டி உட்கார வச்சிருச்சு இந்த ஒரு கொரோனா. அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இந்த கொரோனாவில் வந்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாமே
யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம்ல இவனு விடிய விடிய உட்காந்து படிச்சானோ அவங்க எல்லாத்தையுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவங்களோட மனசை தேத்திக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு தேத்திக்க முடியும். அதாவது மார்க் எல்லாமே ஒரே மார்க்காக எடுத்துட்டீங்க, இருந்தாலும் படிச்சது என்னைக்குமே உங்களுக்கு வீணா போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் எல்லாமே உங்களோட மனசை வந்து தேத்திக்கோங்க. டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்புங்கிறதே கிடையாது. நீங்கள் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கும் அவனுக்கும் அதாவது அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மார்க் தான். இதில் வந்து எந்த விதமான பாகுபாடுமே இல்லை, எல்லாமே வந்து சமநிலை அப்படிங்க மாதிரி காட்டியிருக்கு இந்த ஒரு கொரோனா. அதனால் இங்கே வந்து ஆவரேஜ் பிலோ டாப்பர் அப்படிங்க மாதிரி யாருமே கேட்டது, எல்லாமே ஒன்று, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்க மாதிரி இந்த ஒரு கொரோனா நாளைக்கு ரிசல்ட்டில் எல்லாத்தையுமே காட்ட போகுது. அதனால் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை நினச்சா தான் ரொம்பவே பாவமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதிலே இருக்க அல்ட்ரா லெஜண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவனெல்லாம் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்க மாதிரி நாளைக்கு ஸ்டேட்டஸுங்கிறது போடுவாங்க. எக்ஸாம் வச்சுருந்தா நாய் எழுதி ஃபெயிலாக தான் போயிருக்கோம், ஆனால் இவன் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஏதோ வந்து விடிய விடிய டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து படித்து பாஸ் ஆன மாதிரி இவன் வந்து படங்கிறது போடுவான். டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த பார்டர் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு அலப்பார் தான் கண்டிப்பாக நாளைக்கே தாங்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி சவாலுங்கிறது விட்டுருவாங்க. நீ மாடு மேய்க்க தான்டா போக போகிற, நீ பண்ணி மேய்க்க தான்டா போக போகிற, நீ அங்கே தான்டா போக போகிற, நீ இங்கே தான்டா போக போகிற அப்படி மாதிரி சவாலுங்கிறது விட்டுட்டு இருப்பான். இவன் வந்து சும்மா இருப்பானா, ஹால் பாஸ் போட்டு எக்ஸாமுங்கிறது கேன்சல் பண்ணியாச்சு, இவனுக்கு மார்க்கை வந்து நல்ல மார்க்காக வரப்போகுது. அதனால் இவங்கிட்ட எவன்லாம் வந்து வாய் பேசணும்னா அவனை எல்லாத்தையும் போயிட்டு வம்பு கிழக்க போகிறதான் இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சும்மாவே சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பேஜ் கூட படிக்காமல் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் டோட்டலாக அதிக மார்க் வாங்கிட்டு போகிறதான் இந்த ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயும் சரி அப்பயும் சரி எப்பயுமே சரி லெஜண்ட்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல வேலை நான் பிழைச்சி கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா யாரோட நிலமை ரொம்பவே மோசமான நிலமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சும்மா இருந்திருப்பாங்களா கிடையாது. இந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்களா, டே படிடா படிடா விடிய விடிய உட்காந்து அவன் படிச்சுட்டு இருக்காங்க, என்னடா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதோட நிறுத்திட்டுருப்பாங்களா கிடையாது, டே மகனே நீ மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன்னு வைய, உனக்கு வந்து நான் R15 பைக் வாங்கி தரேன்டா, ஐஃபோன் வாங்கி தரேன்டா அப்படிங்க மாதிரி ஆசையை கிளப்பி விட்டுருப்பாங்க. இவன் படித்து எக்ஸாம் எழுதியிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க தப்பிச்சிக்கலாம், பட் இந்த டைம் அப்படி நடந்ததா கிடையாது. ஸ்டாலின் வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றி அதிகமாக இருக்குங்கிறத போட்டு விட்டார். அந்த ஒரு காரணம் கண்டிப்பாக இவங்க சொன்ன அந்த R15 பைக்கும் ஐஃபோனும் வாங்கி தந்தது ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களோட மகனுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே R15 பைக்கும் ஐஃபோனும் வாங்கி தரத்துக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் தான். இந்த டீச்சர்ஸை பற்றி என்ன தான் சொல்கிறது அப்படிங்க மாதிரி தெரியல. ஏன்னா கிளாஸுக்கு வந்து டேரெக்டாக இருந்தால் கூட இவனை அடிச்சாவது நம்ம படித்து வச்சிடலாம் அப்படிங்க நினச்சிருப்பாங்க. ஆன்லைனில் இருக்கப்போ இவனை அடிக்கவும் முடியாது படிக்க வைக்கவும் முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இதில் இருக்க நிலைமை என்னென்னா ஆன்லைன் கிளாஸில் இருக்கப்பயே தேவையில்லாமல் வாயுங்கிறது விட்டுருப்பாங்க. டே எரும மாடு ஒழுங்காக கவனிடா, இல்லை அப்படின்னா எரும மாடு தான் நீ மேய்க்க போவா, பண்ணி மேய்க்க போவா, ஆடு மேய்க்க போவா அப்படிங்க மாதிரி இவன் கிட்டே தேவையில்லாமல் வாயுங்கிறது விட்டுருப்பாங்க. நீ மட்டும் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா நான் வேலையே விட்டு போயிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி கூட சில டீச்சர் சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸோட நிலைமையை நினச்சா தான் ரொம்பவே பாவமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டு இருக்கப்ப அவங்களோட ப்ரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து சார் எல்லா சிலபஸும் முடிச்சிங்களா சார், அப்புறம் அந்த ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி தேவையே இல்லாமல் இந்த ஸ்டாஃபை போட்டு தான் டார்ச்சருங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டலாக இந்த 12th இந்த வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸும் மட்டும்தான், ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது பேரண்ட்ஸும் கிடையாது. விடிய விடிய கஷ்டப்பட்டது ஸ்டூடெண்ட்ஸாக தான் எல்லா காலமும் இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் விடிய விடிய கஷ்டப்பட்டது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணணும், வந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்க மாதிரி கஷ்டப்பட்டது டீச்சர்ஸ் மட்டும்தான். டீச்சர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெருமையும் கண்டிப்பாக போய் சேரும். ஆனால் நான் வந்து டீச்சர்ஸுக்கு போய்ட்டு எல்லா பெருமையும் சேர்ப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனாவை தான் எல்லாமே காரணமாக சொல்லுவோம். எங்களுக்கு வந்து காப்பாற்றினர் ஸ்டாலின்டா, நீ என்னடா வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்கிறா அப்படிங்க மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கேட்குற ஒரே ஒரு குவஷனாக தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்கள் எல்லாமே இப்படி பேசுனதுக்கப்புறமா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, நம்மளால் பொழிச்சு வந்த புள்ள ஆனால் அவன் தேவையே இல்லாமல் வாய் பேசிகிட்டு இருக்கான் அப்படி மாதிரி கண்டிப்பாக அவங்க அவங்ககிட்ட பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனாலும் நாம் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா அடுத்த டைம் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும்
சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களால தான் நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப கருத்து பேசி கழுத்து அறுத்தனா இல்லை உங்களுக்கு சிரிப்பு வர மாதிரி பேசினானா அப்படிங்கிறதுனா எனக்கு தெரியாது, நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் கமெண்ட்டுங்கிறது பண்ணிவிடுங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, வீடியோ பிடிச்சது அப்படின்னா முக்கியமாக வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பேசவே முடியாத டைம்லையும் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் அப்படி மாதிரி வகை வகையாக சொல்லியிருந்தார். அந்த வகை வகையாக சொன்ன எல்லாத்தையும் இந்த வீடியோங்கிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன். ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே செய்வீங்க. இது எல்லாத்தையும் மேலே நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபுங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணல அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்டில் நீங்கள் மட்டும் முக்கியமாக கம்மி மார்க்கோ இல்லை ஃபெயிலாக போயிடுவீங்க. போட மாட்டாங்க, சும்மா சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.